ஒரு தேவதையோட புள்ள. அந்த சிவன் ஒரு தேவதை, சிவன் உண்மையான சிவன். அந்த அந்த வேஷம் போடுறதுனால சிவன் இல்லை, மனசளவில் அந்த மகாதேவ் அந்த சிவனை நான் பார்க்குறேன். நான் கண்ணீரை விடக்கூடாது சொல்லுவான், அழக்கூடாதுமா, நீங்கள் நல்லா இருக்கணும், தைரியமாக இருக்கணும், உங்கள் தைரியம் தான் எங்களுக்கு பிடிக்கும், உங்களை மிஸ் பண்ண மாட்டேன், அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுறேன், உங்கள் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும், நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுமான்னு சொல்லுவேன். அந்த இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, புண்ணியவதிக்கு அதோட நன்றி. நீங்க விஜய் கிட்ட பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேசாதவங்களுக்கு அவனை தெரியாது, தப்புன்னா தப்பு கரெக்டு. நான் யாரையாவது திட்டுனா கூட அம்மா நீங்க திட்டலாமா தப்பு தானே, நீங்க பேசலாமா, இன்னும் உரிமையா கேட்கிற ஒரே பிள்ளை சிவன். எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஏழு ஜென்மம் நான் எடுத்தாலும் எனக்கு சிவன் தான் பிள்ளையா பிறக்கணும். இந்த வயிற்றுல, இந்த வயிற்றுல வந்து சிவன் தான் பிறக்கணும், இந்த விஜய் சிவன் தான் பிறக்கணும். விஜய் கிட்ட மட்டும் தைரியமா பேசுவார், விஜய் சாப்பிட்டியா, என்னாச்சு, ஏதாச்சும் கரெக்டாக கேட்பாரு, இந்த மாதிரி எழுந்திரிக்கணும், இப்போ விளக்கு 4 மணி காலையில ஏற்றணும், அதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. விஜயும் சொல்லுவார் நிறைய விஷயம், எனக்கு விஜய் சொன்னால் கரெக்டாக இருக்கும், எனக்கு சொல்லிக் கொடுப்பான் கரெக்டாக, அம்மா கிட்டே பண்ணும் இது மாதிரி செய்யணும், நல்லதாக சொல்லிக் கொடுப்பான், யாரையும் திட்டக்கூடாது, அடுத்த ஜென்மத்தில் வந்து திட்டுவாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான் விஜய் வாழ்க்கையில். விஜய் மாதிரி எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அவனை மாதிரி ஒரு நல்ல மனசு, நல்ல இறை, ஹெல்பிங் மைண்டு, அடுத்தவங்க மனசில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடி ஓடி போய் பிள்ளை உதவி செய்வான். இந்த காலத்தில் யார் செய்வா சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ பிறக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என் வாழ்க்கையில் இன்னும் நான் ஒரு வாட்டி கூட நான் வந்து விஜய் பார்க்கல, நான் பார்த்தேன்னா வந்து அவன் சின்ன பிள்ளை, அவன் காலை தொட்டு கும்பிடல, அந்த அளவுக்கு ஒரு எல்லாருக்கும் உதவி செய்கிறான், யாருக்கு உடம்பு சரியில்லையோ தேடி போய் செய்கிறான். அந்த மனசு யாருக்குமே வராது. இந்த விஜயை தவிர அந்த நல்ல மனசு, அவ்வளோ பெரிய மனசு யாருக்கும் வராது. யோசிப்பாங்க, அங்கே இவங்க கிட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இவங்ககிட்ட பேசலாமான்னு யோசிக்கிற இதில் என் பிள்ளை வந்து யோசிக்கவே இல்லை, அம்மா உங்கள் மேலே எந்த தப்புன்னு எனக்கு உங்களை தெரியும். விஜய் அம்மா